கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 6. யெகோவாவுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களையும் பல கஷ்டங்களையும் ஆராய்வது நம்முடைய காரியம் அல்ல. நாம் நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணித்த பிறகு சகலத்தையும் கிறிஸ்துவின் கரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவன் நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இதன் மூலமே நம் பலியின் ஜீவியத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம். தேவனுடைய பார்வையில் சிலருக்கு ஒருவரை விட அதிகமான சிகிச்சைகள் அவசியமாக காணப்படலாம். ஏனெனில் இதன் மூலம் அவர்கள் பலியின் ஜீவியம் பரீட்சிக்கப்பட்டு அவருடைய ஊழியம் உயர்த்தப்படலாம். ஆகவே தான் அப்போஸ்தலன் சொன்னபடி காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்ற வார்த்தைகளின்படி நம்முடைய வைராக்கியமும் பலியும் இருக்க வேண்டும். 1 தேசலோனிக்கேயர் 3:2-4 என்பதே. ஆமென்.